வணக்கம் என் பேர் அஸ்வின் நான் விசிட் டிம்பிள்ஸ் டாட் காம் சார்பாக பேசுகிறேன் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் மாந்துரையில் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு தான் கூட்டின்ட்டு போக போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி வந்து அமரவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அமரவனேஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லால்குடி தாலுக்காவில் மாந்துரைங்கிற ஒரு ஊரில் இருக்குது இந்த கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்தது அது மட்டும் இல்லை இந்த கோயில் வந்து நால்வரால் பாடப்பெற்றதால் இந்த கோயில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு பாடல் பழ பெற்ற ஸ்தலத்தில் இதுவும் ஒன்றா விளங்கிக்கிட்டு இருக்கு இந்த கோயிலோட ப்ரிசைடிங் டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமரவனேஸ்வரர் தான் இவர் வேற யாரும் இல்லை சிவனோட ஒரு ரூபம் சிவன் வந்து இங்கே வந்து பக்தர்களுக்கு வந்து சுயம்பு வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில் வந்து அமரவனேஸ்வரருக்கு வந்து மாந்துரையப்பர் முருகந்தீஸ்வரர் ஆதி ரத்னேஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்கு சிவபெருமானோட துணையான பார்வதி அம்மாள் வந்து இங்கே அழகம்மையாகவும் பாலாம்பாலும் காட்சி அளிக்கிறாங்க இந்த திருக்கோயில் வந்து வடகரை மாந்துரைன்னு அழைக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து ஏன் மாந்துரைன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் இருக்கிற சிவபெருமான் வந்து மானோடையும் அப்புறம் வந்து மாம்பழ மரத்தோடையும் காட்சியளிக்கிறதுனால வந்து இந்த ஊருக்கு வந்து மாந்துரைன்னு பேர் வந்துச்சு வஸ்வகேது என்னும் தான் அவருக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இந்த திருக்கோயில வந்து கட்டியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த திருக்கோயில வந்து வழிபடுறவங்க எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லப்பட்டு வருது இந்த கோயிலில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இக்காலத்துலேயும் வந்து இந்த கோயிலில் வந்து ஆறு கால பூஜை வந்து தவறாமல் நடந்துக்கிட்டு தான் வருது டெய்லி அப்புறம் வந்து சித்திரை மாதம் சித்திரை பண்டிகை வந்து பதினஞ்சு நாள் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அதனால் வந்து ஃபார்ஃபுலங் ஏரியாஸில் இருக்கிற டிவோட்டிஸ் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த கோயிலோட இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பதினோராம் நூற்றாண்டை சார்ந்தது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்து இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லை இந்த கோயிலை வந்து கரண்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து சோழ மன்னர்கள் தான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமரம் தான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்குன்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தீர்த்தம் ஸோ இந்த கோயிலை பற்றின வீடியோ வந்து எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் இந்த கோயிலை ஒரு வாட்டியாவது போய் விசிட் பண்ணுவீங்கன்னு தோணுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் போடுற புது புது கோயிலை பற்றின வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்